வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தேனி டு போடி நாயக்கனூர் ட்ரெயின் சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வர டிசம்பர் 29ஆம் தேதி தேனி டு போடி வரைக்குமான அகல ரயில் பாதையில் இறுதிக்கட்ட சிஆர்எஸ் சோதனை நடத்த இருக்காங்க. இதில் சிஆர்எஸ்ங்கிறது என்னென்னா, கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி தான். சதர்ன் ரயில்வேஸோட சிஆர்எஸ் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபய் குமார் ராய் தான். இவரோட தலைமையில் தான் இந்த இறுதிக்கட்ட சிஆர்எஸ் சோதனையும் நடக்க இருக்குது. இந்த சோதனையோட முதல் கட்டமாக தேனி டு போடிநாயக்கனூர் வரைக்குமான ரயில்வே ட்ராக்கில் ட்ராலி மூலமாக சோதனை நடத்த இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இன்ஜின் பொருத்தப்பட்ட பேசஞ்சர் ட்ரெயின் மூலமாகவும் சோதனை நடத்த இருக்காங்க. இந்த இறுதிக்கட்ட சிஆர்எஸ் சோதனை ஓட்ட முடிஞ்ச பின்னாடி ஏற்கனவே மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் இனி போடிக்கும் போகும். இந்த மதுரை டு தேனி ட்ரெயின் போடி வரைக்கும் போகக்கூடிய தேதியை அபய்குமார் ராய் அவர்கள் சோதனை முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே அறிவிக்க இருக்காரு. அதனால் வர 2023 ஆரம்பத்திலேயே போடிநாயக்கனூர் வரைக்குமான ரயில் சேவை கண்டிப்பாக தொடங்கும். அப்புறம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நண்பர்களே. இதுக்கு அடுத்தபடியாக போடிநாயக்கனூருக்கு ட்ரெயின் வந்த பின்னாடி தேனி மாவட்ட மக்களோட கோரிக்கையாக என்ன இருக்குன்னா, மதுரையில் காலையில் ட்ரெயின் கிளம்புற அதே நேரத்தில் போடியிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி இல்லாட்டியும் காலை நேரத்தில் போடியிலிருந்து ட்ரெயின் கிளம்புனா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் காலை நேரங்களில் தேனியிலிருந்து மதுரைக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இது கூடவே போடியிலிருந்து சென்னை, பெங்களூர், ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு த்ரூவா ட்ரெயின் விடணும்னு முக்கிய கோரிக்கையாக வைக்கிறாங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்தால் கண்டிப்பாக தேனி மாவட்ட மக்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையில் நானும் கிளம்புறேன். அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.